ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து பிங்க் கலர் அஞ்சு மணி பூ, அழகாக வந்து வித வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக வித வச்சுருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தரையில் வச்சாலே அந்த செடி வந்து அவ்வளோ ஒரு செழிப்பாக வந்து வளரும். பிங்க் கலரில் சூப்பராக ஈவினிங் டைமில் அழகாக வந்து கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பூத்துருக்கு. இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது இப்போ வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஹாப்பியாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த அஞ்சு மணி ஆரஞ்சு கலர் அஞ்சு மணி பூ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன், எப்படி நான் வந்து தழுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெதை முதல் செடி வர நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். இப்போ சூப்பராக வந்து விதைகளும் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டு முன்னாடி வச்சுட்டோம்னா அது போட்டில் கொத்து கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துட்டு இருக்கும். இது வந்து மார்னிங் டைம், நல்லா சூப்பரான ரெய்னி சீசனால் பார்க்குறதுக்கே பூக்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லாட்டி ஒரு 5 o'clock பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் 5 o'clock வந்து பூக்கள் வந்து விரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 6 மணி அப்படிங்க வந்து நல்லா விரிஞ்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து தெரியும். இப்போ இது வந்து தரையில் வச்சுருக்கனால செடி வந்து சூப்பராக படர்ந்து அழகாக வந்திருக்கு. நான் ஏற்கனவே நான் வந்து தொட்டியில் வச்ச மாதிரி நான் வந்து காமிச்சிருப்பேன். இதுலேருந்து விதைக்கு வந்து எடுத்து விட்டாச்சு. அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கே. எப்படி நான் வந்து தழுக்க வச்சேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நான் கரெக்டாக ஒரு 10 மாதம் கழித்து இந்த பூக்கள் வந்து பூத்துருக்குது. விதை வச்சு அது செடி வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தரையில் வந்து செடிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதோட அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வந்து நான் காமிக்கிறேன். சூப்பராக பூசணி செடியும் நான் வந்து வச்சுருந்தேன், அதுவும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து நம்ம வந்து வெஜிடபிள் கட் பண்ணும்போது கிடைக்கிற விதையில் தான் இந்த பூசணி வந்து விதைச்சிருக்கேன். ஸோ காய்க்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. எப்படி விதை வெயில காய வச்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோ தரையில் இருக்கிறதுனால நிறைய செடிகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த பூ பற்றி தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக தண்ணி வந்து ஓடுது. நான் இருக்கு பாருங்கள் இந்த பூக்கள், இது என்ன பூக்கள் அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை. பாருங்க, கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூத்துருக்குது. கொக்கு குஞ்சி சின்ன தண்ணி ஓடுது அந்த ஓடையில், அதில் வந்து கொக்குகள் வந்து மீன் பிடிச்சி விளையாடுது. பூ சின்ன பூச்சிகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட நான் தரையில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.